டிசம்பர் மூணாம் தேதி மொத்தமாக அஞ்சு படங்கள் தேட்டரில் ரிலீஸ் ஆக போது மரக்கர் அரபிக் கடலின் சிங்கம் இது ஒரு மலையாளம் மூவி இந்த படத்தை டிசம்பர் ரெண்டாம் தேதி தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கடன்னு சொல்லி அஞ்சு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படத்துக்கு சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அடுத்து நம்ம ஜி வி பிரகாஷோட பேச்சுலர் இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆன பிறகு இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த படத்தை டிசம்பர் மூணாம் தேதி தேட்டருக்கில் ரிலீஸ் பண்ணுறோம்னு நேற்று அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம சாண்டி மாஸ்டர் மற்றும் கௌதம் வாசுதேவனின் சேர்ந்து நடிக்கிற படம் இன்டி 33 இந்த படத்தையும் டிசம்பர் 3 ஆம் தேதி தியேட்டர்ல ரியிலீஸ் பண்ணறோம்เนเนって ኦፊஷியலாவே சொல்லிருக்காங்க அடுத்து நம்ம अदरவா மற்றும் அனுபமா பரமேஸ்வர் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற படம் தள்ளி போகாதே இந்த படத்தை ஆர் கண்ணன் டைரக்ஷன் பண்ணுறாரு இந்த படம் டிசம்பர் தேதி தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம்னு அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம புளு சட்டம் மாரனோட ஆன்டி இண்டியன் இந்த படத்தையும் டிசம்பர் மூணாந்தேதி தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க இந்த அஞ்சு படங்கள் தான் டிசம்பர் தேதி மற்றும் டிசம்பர் ரெண்டாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் பத்து பெரிய நடிகர்களோட ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் லோகேஷ் கனராஜ் டேரக்ஷனில் நம்ம கமல்ஹாசன் விஜய் சேர்பதி ஃபஹத் ஃபாசில் இவங்கலாம் சேர்ந்து நடிக்கிற படம் விக்ரம் இந்த படத்தோட ஷூட்டிங்கை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம் கோயம்புத்தூரில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம் ஷூட்டிங் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம கமல்ஹாசன் விஜய் சேர்பதி ஃபஹத் ஃபசில் போர்ஷன்ஸ் தான் எடுக்க போகிறாங்களாம் இந்த படம் சம்மர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு கிராண்டாக ரிலீஸ் ஆக போது நம்ம தளபதி விஜயோட தளபதி சிக்ஸ்டி சிக்ஸை வம்சி படிப்பள்ளி தான் டைரக்ஷன் பண்ணுறாரு இன்னைக்கு எஸ் தமனுக்கு பர்த்டே இவருக்கு பர்த்டே ஸ்பெஷலாக தளபதி சிக்ஸ்டி சிக்ஸ் படத்துலேருந்து அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தளபதி சிக்ஸ்டி சிக்ஸ் மியூசிக் டேரெக்டர் தமன் தான் அடுத்து பிரபுதேவா பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி சிக்ஸில் ரெண்டு சாங் கொரியோகிராஃபி பண்ணுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு நம்ம பாண்டியராஜ் டைரக்ஷனில் சூர்யா மற்றும் பிரியங்கா மோகன் சேர்ந்து நடிக்கிற படம் எதற்கும் துணிந்தவன் இந்த படத்தோட ஷூட்டிங்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கில் இந்த மாதம் முடியறதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவாங்க இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க பட் அது பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் வரல மோஸ்ட்லி இந்த படம் ஜனவரி மாதம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க அஃபிஷியலாக சொன்ன உடனே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் வலிமை படத்தை பற்றி ஒரு பயங்கரமான அப்டேட் வலிமை படத்தோட செகண்ட் சிங்கில் டிசம்பர் மாதம் செகண்ட் வீக் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணி இருக்காங்க இந்த படத்தோட ட்ரெய்லரை வர நியூ இயர் ஸ்பெஷலாக தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த படத்தை ஜனவரி பதிமூணாம் தேதி கிராண்டாக வேல்டு வேல்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்ம சிவகார்த்தியனுக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் டாக்டர் நூறு கோடி மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு அடுத்து டான் மற்றும் ஐலான் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கு இவரோட நெக்ஸ்ட் மூவியை யார் டைரக்ஷன் பண்ணுவாருன்னு நிறைய பேர் ஈகராக வெயிட் இருப்பீங்க இவரோட நெக்ஸ்ட் படத்தை டைரெக்ஷன் பண்ணுறது நம்ம அட்லியோட அசிஸ்டன்ட் டேரக்டர் அசோக் தான் இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் அப்பா மற்றும் மகன் ரோலில் நடிக்க போகிறாராம் இந்த படத்துக்கு சிங்கப்பாதின்னு பேர் வச்சுருக்காங்க அவங்க அஃபிஷியலாக சொன்ன உடனே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்கப்பாதை படத்துக்கு வில்லனாக நம்ம கிட்ட தான் கேட்டுகிட்டுருக்காங்க மலையாளம் நான் ஆல்ரெடி கோப்ரா படத்தோட அப்டேட் சொல்லிட்டேன் இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த படத்தோட ஷூட்டிங் இந்த மாதம் எண்டிங் அப்படி இல்லைன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம் இன்னும் பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் கிட்ட தான் ஷூட்டிங் இருக்கு ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த படத்தை சம்மர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது கைதி டூ படத்தை பற்றி நேற்று பயங்கரமான அப்டேட்லாம் போய்ட்டு இருந்தது கைதி எடுக்கும்போதே கைதி டூவும் படம் முடிச்சிட்டாங்க இன்னும் முப்பது நாள் தான் ஷூட்டிங்ஸ் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி தகவல் வந்துட்டுருக்கு இது அளவுக்கு உண்மைன்னு தெரில வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவங்க எப்போ அஃபிஷியலாக சொல்கிறாங்கன்னு ஸ்பைடர் மேன் நோ வே ஹோம் இந்த படத்தை டிசம்பர் பதினேழாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதுவும் ஒரு பேன் இண்டியன் மூவி தான் இந்த படத்தை இந்தியாவில் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடன்னு சொல்லி எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படத்தோட ட்ரில்லர் டூவை நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் காலையில் ஏழு மணிக்கு மாநாடு படத்துலேருந்து சேட்டலைட் ரேட்ஸ் மற்றும் டிஜிட்டல் ரேட்ஸ் அப்டேட் இன்றைக்கி வர மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு அவங்க அஃபிஷியலாக சொன்ன உடனே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுறேன் வசந்தபாலன் டைரெக்ஷனில் நம்ம ஜிவி பிரகாஷ் மற்றும் அப்பர் நிதி சேர்ந்து நடிக்கிற படம் ஜெயில் இந்த படத்துக்கு சென்சாரில் யூபிஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு அவங்க அஃபிஷியலாக சொல்லிருக்காங்க இந்த படத்தை டிசம்பர் மாதம் தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க விக்னேஷ் சிவன் நம்ம சமந்தா நயன்தாரா விஜய் சிறுபதி இவங்க மூணு பேர் சேர்ந்து நடிக்கிற படம் காத்து வாக்கில் ரெண்டு காதல் இந்த படத்துலேருந்து மூணு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதி ரேம்போவாகவும் நம்ம சமந்தா கத்திச்சாவாகவும் நம்ம நயன்தாரா கண்மணியாகவும் இந்த படத்தில் வராங்க இந்த படத்தை டிசம்பர் மாதம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இந்த மூணு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் செஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினிமா ரசிகன் சேனலுக்கு